वेलकम टू नूलगम समेल टू अरसेल इंगा चैनल सब्सक्राइब पनंगा लाइक पनंगा शेयर पनंगा कमेंट पनंगा अपदा इंगलिक नांग पन्र तप्पा तिरतिके मुडियो इन्नेकी नम्म पाका पोरुदु वेंडेका स्टफ्ड पोरियल इदे एप्पडी सेयरुदुन्नु पाकलाम वांगा इदुक्कु ओरु अरै किलोक्कुम कोंजम कम्मिया वेंडेका एडुत्तु मेल काम्बा नरुक्कि वेच्चिरुक्केन இந்தமாதிரி ரெண்டா கீறி வச்சுருக்கேன் நடுப்புற முக்காவாசிக்கு கீறி வச்சுக்கோங்க ஃபுல்லாக கீறணும்னு கிடையாது இந்த மாதிரி அம்சூர் பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி மிளகாய் பொடி உப்பு ஜீரா பொடி மல்லி பொடி தேங்காய் அவ்வளவுதான் எண்ணெய் வந்து ஃப்ரை பண்றதுக்கு மட்டும் தேவையான அளவு வாங்க இது எப்படி கீறறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நடுப்புற கொஞ்சம் கத்தி வச்சு முக்கால் வாசிக்கு கீறிக்குங்க இந்த மாதிரி முக்கால் வாசிக்கு கீழே கீறணும் இல்ல முக்கால் வாசிக்கு கீறினா போறோம் இதுக்கு திருவின தேங்காய் கால் கப் எடுத்துக்கேன் நீங்க எவ்வளவு பேருக்கு சேரிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டஃப்பிங்க்கு பொருள் எடுத்துக்கோங்க நான் கால் கப் தேங்காய் எடுத்துக்கேன் ½ ஸ்பூன் மல்லிப்பொடி ½ ஸ்பூன் ஜீரா பொடி அம்சூர் பொடி ½ ஸ்பூன் அம்சூர் பொடி இருந்தா போட்டுக்கோங்க இல்லனா போடணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல மஞ்சள் பொடி ½ ஸ்பூன் உப்பு தேவையான அளவு गरम मसाला पुड़ी अर स्पून मिगाई पुड़ी उ कार एव्लो वेमो अदारीको ना हाफ स्पून पटर इसाला पुड़ी तेवो सर्दी कल ना अपना सर्दक ஃபுல்லா மசாலாலாம் சேர்த்துக்கிற மாதிரி கலந்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஒண்ணா கலக்குற மாதிரி எல்லா மசாலா தூளும் ஒண்ணா சேர்த்துக்கணும் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க ரொம்ப ஈஸிங்க இது பண்றது और 20 நிமிஷத்துல செஞ்சிரலாம் வெண்டைக்கா கீறி தேங்காய் திருவி வச்சிருந்தீங்கனா 20 நிமிஷம் ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணி நம்ம கறி பண்ணிரலாம் ரொம்ப சூப்பரா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்க இது சப்பாத்திக்கு தான் செய்யணும் இல்ல இந்த மாதிரி இந்த ஸ்டஃப்பிங்க உள்ள வெண்டைக்கா ஃபுல்லா அடைச்சிருங்க அம்மா உங்களுக்கு தெரியணும்ங்கிறதுக்காக கேமரா கிட்ட கொண்டு வந்து காட்றாங்க இந்த மாதிரி ஃபுல்லா உள்ள வெண்டைக்காய் ஃபுல்லா உள்ள ஸ்டஃப்பிங் வச்சு வச்சிருங்க எல்லா வெண்டைக்காயலயும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க இதானிக்கு தோரம்பருப்பு சப்பாத்தி வீடியோ போட்டுறோம் இல்லையா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பண்ணிருந்தோம் நீங்க வந்து ரைஸ் கூட பண்ணிக்கலாம் ஒரு சாம்பார் பண்ணிட்டு கூட இது பண்ணிக்கலாம் டிஃபரெண்டா இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவும் போல ஒரு கறி பண்ணாம இந்த மாதிரி உள்ள இவ்வளவு ஸ்டஃப் வச்சு கறி பண்ணினா அது இன்னும் டேஸ்டா இருக்கும் பாருங்க ரெண்டு வெண்டைக்காய் பொரியல் பண்றதுக்கு என்ன நேரம் ஆகுமோ அதே தான் இதுக்கும் ஆக போறது எக்ஸ்ட்ராவா ஒரு நேரமும் ஒண்ணும் ஆக போறது இல்ல இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயலயும் இந்த ஸ்டஃப்பிங் ஃபுல்லா வெச்சுக்கலாம்
நல்ல பிஞ்சு வெண்டைக்காயை எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்புல ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு. இது சாதாரண இரும்பு இழுப்பு சட்டியில் கூட பண்ணலாம். நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக செலவாகுங்கிறதுக்காக நான்ஸ்டிக் கடாயில் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டஃப் வச்சுருக்கிற வெண்டைக்காயெல்லாம் அதில் போட்டுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயிலையும் எண்ணெய் படுற மாதிரி போட்டுக்கோங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது மாதிரி மசாலா கறி சப்பாத்திக்கு அவ்வளோ நல்லா மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி ஒன்று பண்ணுவாங்க அம்மா, அதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக பண்ணுவாங்க அம்மா. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் அந்த வீடியோ கண்டிப்பாக நாங்கள் எடுத்து போட பார்க்குறோம். ஒரு சாதம் சாம்பார் வச்சுட்டு கூட இந்த மாதிரி கறி பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்துருக்கு. பாருங்கள் வெண்டைக்கான நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. இன்னொரு தடவை நல்லா அடியோடு கலரி விட்டுட்டு ஃபுல்லாக எல்லா வெண்டைக்காயும் கலரி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடிட்டு இப்போ நல்லாவே அந்த வெண்டைக்காய் ரோஸ்ட் ஆகிடுது. சாரிங்க, கரண்ட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது, அதனால் கொஞ்சம் லைட்டிங் பிரச்சனை, அதனால தான் ஃபுல்லாக வெண்டைக்காய் ஃபுல்லாக நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டஃப்க்கு பண்ணியிருந்த பொடி இருக்கு இல்லையா, அந்த மீதி பொடியை இந்த மாதிரி முக்கால்வாசி வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறம் அந்த கறி மேலேயே தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா பரட்டி விட்டுட்டிங்கன்னா மசாலா ஃபுல்லாக எல்லா வெண்டைக்காய் மேலேயும் பட்டுரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் உடையாமல் கலருங்க. அதனால தான் அன்றைக்கி அம்மா வந்து சட்டுவம் போடாமல் தோசை திருப்பி போட்டு திருப்பி விட்டுட்ருக்காங்க. வெண்டைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.